வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பார்க்க போறோம்னா, நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில 2024 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு கணித பகுதியில 25க்கு 25 முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 13ல இருக்கோம். ஸோ டெய்லி ஒரு நாளில் ஒரு கொஸ்டின் பேர் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு நான் பார்க்குற கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14/3/2023 அன்று நடந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் நீங்கள் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஆஃபீஷியல் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டீடெயில்ஸ் அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டியின் எண்ணிக்கை இன்னைக்கு எவ்வளவு? ஓகேவா, அப்ப கொஸ்டின் பாருங்க. 35 மிதிவண்டி 5 நாட்கள்ல, ஓகேவா? 35 மிதிவண்டியில 5 நாட்கள் உற்பத்தி செய்தனா அதே நிறுவனம் 21 நாட்கள்ல எத்தனை மிதிவண்டிய உற்பத்தி செய்யும் கேட்கலாம். ஓகே, 5 நாளைக்கு எத்தனை உற்பத்தி பண்ணிட்டாங்க? 35. அப்ப என்ன அர்த்தம், 5 7 35, அப்ப ஒரு நாளைக்கு 7 மிதிவண்டி தயாரிப்பாங்க, ஓகேவா? ஒரு நாளைக்கு எத்தனை மிதிவண்டி தயாரிக்காங்க? 7 மிதிவண்டி தயாரிக்காங்க. அப்ப 21 நாளைக்கு எத்தனை மிதிவண்டி தயாரிப்பாங்க? அப்ப 21 × 7 எவ்வளவு வரும்? 147. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேங்களா? இல்ல நம்ம எப்பயும் போல மெத்தட், ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறுன்னு சொல்லுவாங்க. நேர்மாறுல அப்ப என்ன பண்ணுவோம், ஸோ கொடுக்கப்பட்ட மதிப்புகளை தலைகீழாக போட்டுட்டு நம்ம பெருக்குவோம். அப்போ 21/5 × 35, ஸோ 5 7 35, அப்போ பெருக்கினால் வரும் 147, ஓகேங்களா? இது நார்மல் நம்பர் மாதிரி இருக்கு, ஓகேவா? 5 7 35, அப்போ 21 எதை பெருக்கினா, எதை பெருக்கினா ஆன்சர் வரும் பார்ப்போம். எதை பெருக்கணும், 7 பெருக்குனா எனக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான், ஓகேங்களா? சரி, இப்போ ரொம்ப சிம்பிள் தான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ₹350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல் 455 ஆக கிடைக்கப்பட்டால் அதன் வட்டி வீதம் என்னாது? 350 ரூபா அசல், அப்ப பி, எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். என் 455 என்னது? ஏ, மொத்த தொகை தான் எனக்கு எவ்வளோ? 455. இப்போ நமக்கு தேவை என்னது? வட்டி மட்டும்தான் தேவை, ஓகேவா? வட்டி மட்டும் தேவை. அப்ப 350 அசல், மொத்த தொகை எவ்வளோ? 455. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும்? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். அப்போ 455ல் 350% எவ்வளோ வரும்? 105, ஓகேவா? ஸோ அப்போ தனி வட்டி தான் கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகே. அப்போ என்ன வரும்? SA = PNR/100. அப்போ SA மதிப்பு எனக்கு எவ்வளோ? 105, அசல் மதிப்பு 350, 6 ஆண்டுகள் வட்டி வீதம் நான் கண்டுபிடிக்க போகிறேன், வகுத்தல் 100. இப்போ படிக்கலாம், 1 0க்கு 1 0, 2 10 7 35, 1 2 2 6, அடுத்து பிங்காடிங்க, 1 7 5 7 105, 1 3 3 5 3 5. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? 5%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 5%, அவ்வளோதான், ஆப்ஷன் லாஸ்ட், ஓகேவா? ஸோ தனி வட்டி கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு நீ இந்த ஒரு ஃபார்மட் தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க. 3 8 15 24 34 48 63, இப்போ கண்டுபிடிக்க பாரு என்ன சொல்றாங்க, இந்த தொடரில் தவறான எண்ணை காண்கள் சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சீரியஸ் எழுதுவோம். 3 8 15 24 34 48 63, ஓகே. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒற்றைப்படை இரட்டைப்படை, ஒற்றைப்படை இரட்டைப்படை. அப்போ அடுத்த எனக்கு என்ன வரணும்? ஒற்றைப்படை இரட்டைப்படை ஒற்றைப்படை. அப்போ கண்டிப்பாக இங்கே என்னதான் வரும்? ஒற்றைப்படை தான் வந்திருக்கணும். பட் இங்கே என்ன வந்திருக்கு? இரட்டைப்படை வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு என்ன இருக்குது, மாற்றங்கள் ஆகியிருக்கு, ஓகேவா? செக் பண்ணலாம். 3 இருந்து 8 எவ்வளோ கூடுது? 5 கூடுது.
8 15 7 கூடுது, 15 24 9 கூடுது, 24 34 எவ்வளவு கூடுது, 10 தான் கூடுது. நீங்க நல்லா சீக்வன்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 அடுத்து 7 அடுத்து 9 அடுத்து எவ்வளவு கூடணும், 11 கூடணும். அப்ப 11 கூட்டா எவ்வளவு வரும், 35 வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும், 35 வந்திருக்கும். அப்ப 35 அடுத்து என்ன பண்ணுவானு, 13 கூட்டுவேன். 35 13 கூட்டினு எவ்வளவு வரும், 48. கரெக்ட் தானே? அடுத்து 13 அப்புறம் எதை கூட்டானு, 15 கூட்டணும். 48 15 கூட்டினா 63 வருது. அப்ப 24 எதை கூட்டினு, 11 கூட்டணும். 11 கூட்டணும் எவ்வளவு வந்திருக்கணும், 35 வந்திருக்கணும். பட் அங்க என்ன நம்பர் இருக்கு, 34 இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு என்னது, தவறான எண். ஏன்னா அங்க இருக்க வேண்டிய சரியான எண் வந்து பார்த்தா 35, அங்க இருக்க என்னது 34. அப்ப அதான் எனக்கு என்னது, தவறான எண். ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிச்சோம், எப்படி கண்டுபிடிச்சோம், ஒத்தைய இரட்டையை போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஒற்றைப்படை இரட்டைப்படை, ஒற்றைப்படை இரட்டைப்படை, ஒற்றைப்படை இரட்டைப்படை, ஒற்றைப்படை, இப்படித்தான் எனக்கு வரணும். பட் இங்க என்ன, இது திரும்ப அங்க இரட்டைப்பட வந்தனால எனக்கு இதுதான் சந்தேகமா இருந்துச்சு. இதில் செக் பண்ணும்போது என்ன கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அப்ப ஆன்சர் தவறான எண்ணது 34 தான், தவறான எண். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சீக்வன்ஸ் பாருங்க, 1 1 2 3 5 8 13 21 34 என்ற தொடரில் அடுத்த எண்ணை காண்க, அதான் நெக்ஸ்ட் நம்பர் தான் கேட்கல. ஓகேவா? ஆக்சுவலா இது என்ன சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா, பிபோனோசி சீரியஸ், பிபோனோசி தொடர். ஓகேவா? பிபோனோசி தொடர்னா என்னது, 1,1 ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டு நம்பர் கூட்டினா 2, லாஸ்ட் இந்த 2 1 கூட்டினா 3, 3 2 கூட்டினா 5, 5 3 கூட்டினா 8, 8 5 கூட்டினா 13, 13 8 கூட்டினா 21, 21 13 கூட்டினா 34, 34 21 கூட்டினா 55. ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு நம்பர் கூட்டினா உங்களுக்கு இது கிடைக்கும், அடுத்து இந்த ரெண்டு நம்பர் கூட்டினா இது, இது ரெண்டு நம்பர் கூட்டினா இது, இது ரெண்டு நம்பர் கூட்டினா இது, இந்த ரெண்டு நம்பர் கூட்டினா இது, என்ன ஆகும், கூட்டு கூட போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதான் கடைசி இரண்டு எண்ணை கூட்டினா மூன்றாவது எண்ணு கிடைக்கும். ஒவ்வொரு முறை என்ன பண்ணும், கடைசி இரண்டு எண்ணை கூட்டினா என்ன கிடைக்கும், அடுத்த நம்பர் கிடைச்சிட்டே உங்களுக்கு வந்துட்டே. இதை என்ன சொல்லுவாங்க, பிபோனாசி தொடர்னு சொல்லுவாங்க. அப்ப 21 34 ரெண்டுமே கூட்டினா வரக்கூடிய இந்த நம்பர் வருமா, அப்ப 21 30 கூட்டினா வரும், 55. ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ, 55. ஓகேவா? பிபோனோசி தொடரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, சில டைம் பாத்தீங்க அப்படின்னா 15வது பிபோனோசி எண் என்ன வரும், 20வது பிபோனோசி எண் என்ன வரும், 14வது பிபோனோசி எண்ணுக்கும் 15வது பிபோனோசி எண்ணுக்கும் உள்ள கூடுதல் எனக்கு எவ்வளவு வரும், சிந்தமரோட கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பிபோனோசி தொடர் அப்படின்னது லாஸ்ட் ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் வரும் தெரியும், பட் எனக்கு லாஸ்ட் ரெண்டு நம்பர் அப்படின்னு எந்த நம்பர்னு தெரியாதுல. அப்ப பிபோனோசி தொடர் எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1,1 ஸ்டார்ட் ஆகும். இந்த 1,1 போட்டாலே போதும், அப்ப ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் வரும், இந்த ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர், அது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இருக்கு, 1,1 பிபோனோசி தொடர் ஆரம்பிக்கும். இதே இது லூகாஸ் தொடர்ன்னு சொன்னாங்கன்னா, லூகாஸ் தொடர் வந்து பாத்தீங்கன்னா 1,3 ஸ்டார்ட் ஆகும், 1,3 ஸ்டார்ட் ஆகும். மித்தபடி அதே கான்செப்ட் தான், 3 1 கூட்டினா 4, 4 3 கூட்டினா 7, 7 4 கூட்டினா 11, 11 7 கூட்டினா 18, இது மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப பிபோனோசி தொடர் 1,1 ஸ்டார்ட் ஆகுது, லூகாஸ் தொடர் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 1,3 ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டையுமே நல்லா யோசிச்சுங்க. ஏன்னா இதுல என்ன பண்ணோம்னா, 10வது உறுப்பு எனக்கு என்ன வரும், 15வது உறுப்பு என்ன வரும், டேரக்டா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணும், அப்ப இந்த ஸ்டார்டிங் ரெண்டு நம்பர் தெரிஞ்சாதான் அந்த தொடர் என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணவே முடியும். அப்ப விபோனேஸ்வரர் 1,1, லூகாஸ் 1,3. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் பார்த்துட்டோம். இப்பயும் பாருங்க, 1+2+3+n மதிப்பு எவ்வளோ, கே. எனில் 1³+2³+3³+n³ மதிப்பு எனக்கு என்ன வரும். ஓகேவா? ஸோ பார்த்துடலாம், 1+2+3+n. அப்ப இயல் எண்களின் கூடுதல், இயல் எண்களின் கூடுதல் கண்டு ஃபார்முலா n(n+1)/2. ஓகேவா? இந்த மொத்த டேம் அவங்க என்ன சொல்றாங்க, கேன்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி என்ன இருக்கு, 1³³³n³. இது வந்து பார்த்தா கன எண்கள், கன எண்கள் கூடுதல் கண்டு ஃபார்முலா n(n+1)/2. ஓகேங்களா? அப்ப n(n+1)/2 என்ன சொல்றோம், கே தானே சொல்றோம். அப்ப இங்க கே என்ன, மொத்த டைம் கே தான், மேல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஆன்சர் வரும், கே ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ. சோ நிறைய பேர் இங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க பாத்தீங்கன்னா,
இது சாதாரண இயலனா இருக்கு. அப்ப கே இங்க கியூப் கொடுத்தாங்கன்னா கே கியூப் தானே ஒரு சொல்லிட்டு இந்த கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காதீங்க, ஏன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மாவே எழுதியிருப்போம். இயலன்கள் கூடுதல் அப்படின்னா என் டென் பர்சன்ட் பை டூ. அப்ப இந்த மொத்த டைம் எனக்கு கேன்னு சொல்றாங்க. அப்ப ஒன் கியூப் டூ கியூப் இதோட கூடுதல் எனக்கு எவ்வளவு, என்னின் டென் பர்சன்ட் பை டூ ஹோல் ஸ்கொயர். அப்ப இதோட மதிப்பு எனக்கு கே, அப்ப கே ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா? அப்ப இயலன்கள் கொடுத்தாங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணணும், இதே கணையன்கள் கொடுத்த இயலுன்னு கேட்டானா ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளவுதான். இதை மட்டும் மறந்துடவே மறந்துடாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நிறைய முறை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின், பட் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ பார்க்கும்போது நம்ம பயந்துடக்கூடாது. இப்ப மேல ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அதை பத்தி என்ன சொல்றாங்க, பின்வரும் தொடர் வரிசை குறிப்பின்படி ஒன்று என்பது ஓடு, இரண்டு என்பது நெல், மூன்று என்பது போ, நான்கு என்பது உட்காரு, ஐந்து என்பது பொறு. தொடர் வரிசை தொடரும் எனில் குறிப்பின்படி எனக்கு அடுத்து எது வரும், குறிப்பின்படி அடுத்து எனக்கு எது வரும் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து எது சார் எனக்கு வரும், கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நாலு தான் பார்த்தா நிறைய இடத்துல வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நாலு கிட்ட மட்டும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன், நாலு நாலு அஞ்சு நாலு நாலு அஞ்சு மூணு நாலு. சரி, இங்கே தனியாக கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாலு ஒரு டேஷ் போடுங்க, நாலு ஐந்து டேஷ் நாலு ஐந்து மூன்று, அடுத்து நாலு ஐந்து மூன்று ஒன்று, அடுத்து அதாவது எப்படி பிரிக்கிறேன், எனக்கு நாலு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிரிச்சுக்குவேன். ஓகேவா? ஒரு பேர் பாட்டுனா நாலு ஸ்டார்ட் ஆகும், ஒரு பேர் போட்டால் நாலு ஸ்டார்ட் ஆகும், இது திரும்பி நாலு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நாலு ஐந்து மூணு ஒன்றுக்கு அப்புறம் நாலு ஐந்து மூணு ஒன்று ரெண்டு, அடுத்து திரும்ப நாலு ஐந்து, அடுத்து நாலு ஐந்து மூணு, அடுத்து என்ன இருக்கு, திரும்ப நாலு ஐந்து மூணு. ஸோ இப்போ அடுத்து வரதை நான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாமல் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு, பட் அதை நீங்கள் பார்க்காதீங்க. மீதி உள்ள சீக்வன்ஸை மட்டும் பாருங்க, நாலு ஐந்து நாலு ஐந்து மூணு நாலு ஐந்து மூணு ஒன்று நாலு ஐந்து மூணு ஒன்று ரெண்டு. ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக வேணாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து, அடுத்து ரெண்டு எழுத்து, அடுத்து மூணு, அடுத்து நாலு, அடுத்து அஞ்சு. ஸோ எல்லா நம்பரும் வந்துருச்சா? ஓகேவா? ஃபஸ்ட்டு நாலு சொன்னாங்க, அடுத்து நாலு ஐந்து, அடுத்து நாலு ஐந்து மூணு, அடுத்து நாலு ஐந்து மூணு ஒன்று, அடுத்து நாலு ஐந்து மூணு ஒன்று ரெண்டு. ஓகேவா? ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. ஸோ அடுத்த சீக்வன்ஸ் எனக்கு என்ன சட்டம் பாருங்க, நாலு ஐந்துன்னு ஸ்டார்ட் ஆகுது, அது ரெண்டு எழுது ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு நம்பர் எழுது, நாலு ஐந்து. ஓகேவா? நாலு ஐந்து, அடுத்து நாலு ஐந்து மூணு, நாலு ஐந்து மூணு. அப்போ அடுத்தவங்க என்ன வரும், நாலு ஐந்து மூணு ஒன்றுன்னு வரும். அப்போ நாலு ஐந்து மூணு அடுத்தவங்க என்ன வரும், ஒன்றுன்னு வரும். ஓகேங்களா? சவுல்தான். ஸோ இந்த சீக்வன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நாலு ஐந்து கொடுத்தாங்க, நாலு ஐந்து மூணு இருக்கு, திரும்ப அடுத்தவங்க என்ன வரும், நாலு ஐந்து மூணு ஒன்று வரும். எனக்கு நாலு ஐந்து மூணு கொடுத்துட்டாங்க, அப்போ அடுத்தவங்க என்ன வரும், ஒன்று வரும். அப்போ ஒன்று. ஸோ அடுத்த சீக்வன்ஸ் எனக்கு என்ன வரும், ஒன்றுக்கு அப்புறம் நாலு ஐந்து மூணு ஒன்று ரெண்டு, எனக்கு இந்த சீக்வன்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது, மூணுக்கு அப்புறம் ஒன்று தான் வரும். ஒன்றுன்னு எனக்கு என்னது, ஒன்று என்பது என்னது, ஓடு. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சரி, நீங்கள் பொதுவாக அந்த மொத்த நம்பரையும் பார்த்தா வித்தியாசமாக தெரியும், நாலு நாலு அஞ்சு நாலஞ்சு மூணு நாலஞ்சு மூணு ஒன்று நாலஞ்சு மூணு ஒன்று ரெண்டு நாலஞ்சு நாலஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு, பார்க்கும்போது வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எழுதும்போது என்னாகனா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நான் நாலு ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே ஒவ்வொன்றா பிரிப்பேன். ஃபஸ்ட்டு நாலு எடுத்தேன், அடுத்து நாலு அஞ்சு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு ஒன்று நாலு அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு, அடுத்து நாலு அஞ்சு நாலு அஞ்சு மூணு நாலஞ்சு மூணு ஒன்று நாலஞ்சு மூணு ஒன்று ரெண்டு. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தால மூணுக்கு அப்புறம் நமக்கு என்னப்பா வரும், மூணுக்கு அப்புறம் என்ன போகிறோம், அதை நீ பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மூணு இங்கே இருக்குது, சிலதில் பார்த்தீங்கன்னா மூணுக்கு அப்புறம் நாலு வரும் பார்த்தீங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்களும் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். மூணுக்கு அப்புறம் என்ன வரும், எனக்கு ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஆன்சர் அது ஓடு, ஒன்றுனா என்னது, ஓடு, அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சிந்த கொஸ்டின் பாருங்க, மிஷின் மிஷின் எவ்வளவு சொல்றாங்க, பத்தொன்பது ஏழு ஒன்பது பதினாலு பதினஞ்சு இருபது பதினொன்று என குறிக்கப்பட்டால் டேஞ்சர் என்பது எவ்வாறு குறிக்கப்படும். ஓகே, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், மிஷினுக்கான நம்பர்ஸை போட்டுக்கலாம்.
எம்னு எவ்வளோ? 13. ஏனா 1, சீனா 3, ஹச்னா 8, ஐனா 9, என்னா 14, ஈனா 5. எனக்கு இதே மாதிரி சீக்வன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்களா? இல்லை. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 19, 7, 9, 14, 15, 20, 11. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது, எம்னா 13, பட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 19 கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ கூடுது? 6 கூடுது. அடுத்து ஏனா 1, ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 கூடுது. அப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கேயும் 6 தான் கூடுது. அடுத்து எவ்வளோ தான் கூடுது? 6 கூடுது. அடுத்து எவ்வளோ கூடுது? 6. அடுத்து 6, இங்கே 6, இங்கே 6. ஸோ அப்போ என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தந்த எழுத்துக்கான நம்பர்ஸை போட்டு 6 கூட்டியிருக்காங்க. அந்த எழுத்துக்கான நம்பரை போட்டு என்ன பண்ணுறாங்க, 6 அனைத்துலேயுமே 6 கூட்டியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ டேஞ்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டி டி நினைக்க எவ்வளோ வரும், 4. அப்போ அதோட 6 கூட்டின எவ்வளோ வரும், 10. அடுத்து ஏன்னு எவ்வளோ, 1. அப்போ 6 கூட்டினா 7, என்னன்னா 14, அப்போ 6 கூட்டினா 20. அடுத்து ஜீனா 7, அப்போ 6 கூட்டினா 13. அடுத்து ஈனா 5, அப்போ 6 கூட்டினா 11. 6னா 18, அதோட 6 கூட்டினா 24. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 10, 7, 20, 13, 11, 24. ஸோ ஃபஸ்ட்டு 10 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? அடுத்து 7, அடுத்து 20, 13, 11, 20 முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கும் என்ன வந்திருக்கும், உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது. குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கும் பிந்தைய வயதின் பெருக்க கிடைப்பதற்கு சமம். எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுமா இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி இப்ப நான் ஆன்சர் பண்ண போறேன். ஓகே, தற்போதைய வயதோடு என்ன பண்ண சொல்றாங்க, 2 மடங்கோடு ஒன்றை கூட்டணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண போறேன்னா, தற்போதைய வயது என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எவ்வளோன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ். ஓகேங்களா? தற்போதைய வயது எவ்வளோ, எக்ஸ். இப்போ பாருங்க, தற்போதைய வயது இருமடங்கோடு. அப்போ தற்போதைய வயதுக்கு எவ்வளோ, எக்ஸ் தானே? அப்போ எக்ஸோடு என்ன பண்ணணும், இரு மடங்குனா 2 பெருக்கணும். அப்போ 2 எக்ஸ். தற்போதைய வயது எக்ஸ், 2 பெருக்குனா 2 எக்ஸ். அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க, 1 கூட்ட சொல்றாங்க. ஓகேவா? அப்போ தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்று கூட்ட கிடைப்பது. அப்போ கிடைப்பது அப்படின்னா இங்கே சமம் போட்டுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. ஓகேவா? ஏன்னா தற்போதைய வயசு எக்ஸு, அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. ஓகேவா? இப்போ தற்போதைய வயசு எக்ஸு, அப்போ 4 ஆண்டுகள் பிந்தையது எவ்வளோ வரும், எக்ஸ் பிளஸ் 4. இது ரெண்டு நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, பெருக்க சொல்றாங்க, பெருக்க கிடைப்பதற்கு சமம். ஓகேவா? அவ்வளவுதான். அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பண்ணியாச்சு, நம்ம ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தாச்சு, ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? எக்ஸ் என்னது, தற்போதைய வயது. அப்ப தற்போதைய வயதின் 2 மடங்குடன் ஒன்றை கூட்ட கிடைப்பது. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது, அப்ப எக்ஸ் மைனஸ் 2. தற்போதைய வயது எக்ஸ், எக்ஸ் 2 வயசு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து 4 ஆண்டுகள் பிந்தைய வயது, அப்ப எக்ஸ் பிளஸ் 4. ரெண்டுமே என்ன பண்ண சொல்றாங்க, பெருக்க சொல்றாங்க. இப்ப பெருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸையும் 4 பெருக்குனா ப்ளஸ் 4x. அடுத்து மைனஸ் 2 எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் 2x. மைனஸ் 2 8 பெருக்குனா மைனஸ் 8. ஓகே, இப்போ எனக்கு என்ன வரும், இப்போ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 4x மைனஸ் 2x, கொஞ்சம் எவ்வளோ வரும், ப்ளஸ் 2x. இங்கே எவ்வளோ வரும், மைனஸ் 8. ஓகே, இங்கிட்ட என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 1. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளஸ் 2x வந்துன்னா மைனஸ் 2x ஆயிருமா, இந்த மைனஸ் வந்துன்னா பிளஸ் 8 ஆயிருமா. இப்போ பாருங்க, ஆல்ரெடி 2x பிளஸ் 1 இருக்கு, இந்த பிளஸ் 2x வந்தால் மைனஸ் 2x, மைனஸ் 8 வந்துச்சுன்னா பிளஸ் 8. ஸோ அப்போ ரிமைனிங் கிட்ட என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ மைனஸ் 2x பிளஸ் 2x கேன்சல். அப்போ இங்கே 1, இங்கே 8 எவ்வளோ வரும், 9. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ, 9. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 3. அவ்வளோதான். அப்போ எக்ஸ் எனக்கு என்ன, தற்போதைய வயசு தானே, அப்போ தற்போதைய வயது எனக்கு எவ்வளோ, 3. நீங்கள் ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுப்பீங்க, அது செகண்ட் எடுப்போம், தேர்ட் எடுப்போம். பட் உங்களுக்கு ஆன்சர் எங்கே வருது, லாஸ்ட்டில் தான் வருது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன பார்த்தோம்னா, நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.
பட் இந்த மாதிரி மெத்தட் போட்டு நீங்க ஆன்சர் பண்ணாலும் சரிதான், இல்ல நீங்க ஆப்ஷன் வச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்க வேகமா ஆன்சர் பண்ணும். இந்த கொஸ்டின் பாருங்க, சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல 4 மடங்காக இருக்கும். அவர்களின் தற்போதைய வயதை காண்க. இப்ப கண்டுபிடிச்சலாம், இங்க யாரா இருக்காங்க? சிவகுமார் இருக்காங்க, பிரீத்தி இருக்காங்க. ஓகேவா? அப்ப சிவகுமார் வயது எப்படி இருக்குமா? மகள் பிரீத்தியின் வயதை போல 7 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன வரும்? அப்ப சிவகுமார் பிரீத்தி, சிவகுமார் வந்து என்னது இருக்கு? பிரீத்தியின் வயதை போல 7 மடங்கு. அப்ப பிரீத்தி எவ்வளவு இருப்பாங்க? 1னா சிவகுமார் எவ்வளோ? 7 இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகளுக்கு பின்னர். 5 ஆண்டுகள் பின்னர் இந்த விகிதம் எப்படி இருக்கும்? எனக்கு மகளின் வயதை போல 4 மடங்கு இருப்பார். அப்ப இவர் 4னா மகள் எவ்வளவு இருப்பாங்க? 1. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன பண்ணப்போனா, சோ இந்த மாதிரி 2 விகிதங்கள் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் வந்துச்சுன்னா வயதுல, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 1 7 1 4 4 ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எனக்கு எவ்வளவு வரும்? 3x. ஓகே, எவ்வளவு வித்தியாசம் வருதோ அதை எக்ஸ்ல வச்சுக்கணும், 3x. அடுத்து என்ன பண்ண போறோம்னா கீழே உள்ள விகிதத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்ப 4 1 வித்தியாசம் எனக்கு எவ்வளவு வரும்? 3. இந்த 3 என்ன பண்ணும்? இந்த ஆண்டோட பெருக்கணும். அப்ப 3 15. அப்ப 3x தான் 15. அப்ப எனக்கு 1x மதிப்பு எவ்வளவு வரும்? 5. இந்த 5 மதிப்பு எங்க அப்ளை பண்ணா? மேல உள்ள விகிதத்தை தான் அப்ளை பண்ணும். எனக்கு மேல உள்ள விகிதம் என்னது? 7:1. அதாவது எக்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு? 5. அப்ப 7x எனக்கு எவ்வளவு வரும்? 35. 1x எவ்வளவு வரும்? 5. அப்ப ஆன்சருக்கு என்ன வரும்? சிவகுமார் பிரீத்தி, அவ்வளவு வயசு எவ்வளவு? சிவகுமார் 35, பிரீத்திக்கு எவ்வளவு? 5. அப்ப 35 5 எங்க இருக்குன்னு பாருங்க, எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 5 35. பிரீத்தியோட வயசு 5, சிவகுமார் வயசு எவ்வளவு? 35. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 7 1 4 4 அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தோம். எவ்வளவு வருது? 3 வந்துச்சுன்னா 3x. அடுத்து என்ன பண்ணுவோம்னா கீழே உள்ள விகிதத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிப்போம். வித்தியாசம் எவ்வளவு வந்துச்சு? 4 1 வித்தியாசம், 3. அந்த 3 என்ன பண்ணுவோம்? இங்க ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்களே அந்த ஆண்டோட பெருக்கணும். பெருக்கினால ஒரு 15. ஓகே, 3x பாஞ்சுன்னா 1x எவ்வளோ? 5. அந்த x மாதிரி எங்க அப்ளை பண்ணும்? மேல உள்ள விகிதத்தை தான் அப்ளை பண்ணும். அப்ப 1x 5னா அப்ப 7x உள்ள 35. 1x 5, அப்ப ஆன்சர் எவ்வளோ? 35.5 சொல்லலாம், இல்ல 5.35, ரெண்டும் எனக்கு சரிதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 8 விவசாயிகள் 18 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர், எனில் அதே நிலத்தை 12 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பர்? சோ அப்ப விவசாயிகள் தான் ஆட்கள், ஆட்கள் நாட்கள். அப்ப ஆட்கள் நாட்கள் வந்து என்னது? எதிர்மாறல். ஆட்கள் நாட்கள் வந்து என்னது? எதிர்மாறல். இப்ப பாருங்க, 8 விவசாயிகள் என்ன பண்ணாங்க? 18 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க. அப்ப 12 விவசாயிகள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க தான் க்வெஸ்சன். ஓகேவா? இங்க ஆட்கள் அதிகமான என்னாகும்? நாட்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்ப எதிர்மாறல் வந்தால் என்ன பண்ணும்? அப்படியே அடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? 3 6 18, 2 6 12, 1 2 4 2 8. அப்ப 4 × 3 எவ்வளவு வரும்? 12. ஆன்சர் எவ்வளோ? 12 நாட்கள். ரொம்ப சிம்பிளான, இதை பார்த்து அடிக்கலாம். இது மேல ரெண்டும் பெருக்கணும். ஓகேவா? எப்படியே ஒட்டி என்ன பண்ணலாம்? அடிச்சு ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை 3 ஆண்கள் அல்லது 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் செய்து முடிப்பார், எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரி, கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆண் எத்தனை சிறுவருக்கு நிகரா வேலை பார்க்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஆண் வந்து எத்தனை சிறுவருக்கு நிகரா வேலை பார்க்கறன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க என்ன இருக்கு? 2 ஆண் 3 சிறுவன், 10 நாளா? அப்ப 2 ஆண் + 3 சிறுவர் எத்தனை வேலை பார்க்குறாங்க? 10 நாள் வேலை பார்க்குறாங்க. 2 ஆண் மற்றும் 3 சிறுவர் எத்தனை வேலை பார்க்குறாங்க? 10 நாள். சமம். அதே மாதிரி இங்க 3 ஆண்கள் 2 சிறுவர் 8 நாள். அப்ப 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர் எத்தனை நாள் பார்க்குறாங்க? 8 நாள். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோம்? சமப்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, 2 ஆண் இங்கே எவ்வளோ? 10. அப்போ எவ்வளோ வரும்? 20 ஆண். அடுத்து 3 சி இங்கே 10 எவ்வளோ வரும்? 30 சி. அதே மாதிரி இங்கே 3 ஆண் 8 எவ்வளோ வரும்? 24 ஆண்.
அடுத்து 2C இங்க 8 எவ்வளவு வரும், 16C. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஆண்கள் ஒரு பக்கமாகவும் சிறுவர்கள் ஒரு பக்கமாக வைக்க போறோம். ஓகேவா, இங்க 24 ஆண், இங்க 20 ஆண். அப்ப என்ன பண்ணலாம், 20 இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்ப 20 என்ன ஆகும், -20 ஆகுமா? அப்ப எவ்வளவு, 24 20 போச்சுன்னா 4 ஆண். ஓகே, அடுத்து இங்க 30 சிறுவர்கள் அப்படியே இருக்கும், இந்த 16 இங்க வந்து என்ன ஆகும், -16 ஆகும். அப்ப 30ல 16 போச்சுன்னா 14 சிறுவர்கள். ஓகேவா, இப்ப என்ன பண்ணலாம், 4 ஆண், இங்க 14 சிறுவர்கள். அப்ப 1 ஆண் எனக்கு எத்தனை சிறுவர்கள் சமமா இருப்பாங்க, அப்ப 4 கீழே கொண்டு வந்துருமா, அப்ப 14/4 சிறுவர்கள். ஓகேவா, தனியா எழுதிக்கலாம், 14/4 சிறுவர்கள், இங்க என்னது 1 ஆண். அப்ப 1 ஆண் என்னது, 14/4 சிறுவர்களுக்கு சமம். ஓகே, இது என்ன நீங்க சுருக்க முடிஞ்சாலும் சுருக்கலாம், என்ன வரும், 7/2 வரும். இல்ல சார், சுருக்கமா வச்சு அடிச்சாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, சரி இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். ஓகே, இப்ப ஒரு ஆண் எத்தனை சிறுவர்கள் நிகரா வேலை பார்க்கறாங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள், எத்தனை நாள், 10 நாள். ஓகே, என்ன, 2 ஆண்கள் 3 சிறுவரா? அப்ப ஆண்கள் முதல்ல சிறுவர்ல வேலைக்கு வைக்கலாம். அப்ப ஒரு ஆண் எத்தனை சிறுவர் சமம், 14/4 சிறுவர் சமம். அப்ப 2×14/4. ஓகேவா, அப்ப அடிச்சவள வரும், 1×2 2×4 1×2 7. அப்ப 7 சிறுவர்கள், இங்க ஒரு 3 சிறுவர்கள், அப்ப மொத்த எவ்வளவு வரும், 10 சிறுவர்கள். ஓகேவா, அப்ப 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் அப்ப என்ன சொல்லானே, 10 சிறுவர்கள் சொல்லலாம். அப்ப 10 சிறுவர் எத்தனை வேலையை முடிக்கிறாங்க, 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா, 10 சிறுவர்கள் 10 நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க. சோ அதே மாதிரி இங்க 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர்கள், ஏன்னா இதான் நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கொடுத்து வச்சு நாட்களை கண்டுபிடிக்கிறோம், 2 ஆண் மற்றும் 3 சிறுவர். அப்ப 1 ஆண் வந்து 14/4 சிறுவருக்கு சமம். அப்ப ஆண்கள் தூக்கி என்ன பண்றோம், 14/4 சிறுவர்ல வேலைக்கு வைக்கிறோம். அப்ப அடிச்ச எனக்கு எவ்வளவு வரும், 2 ஆண்டு அப்படின்னு எவ்வளவு வரும், 7 வந்துருச்சு. ஓகேவா, அப்ப 7 இங்க ஒரு 3 சிறுவர், மொத்த வேலை ஆயிடுச்சு 10 சிறுவர்கள். அப்ப 10 சிறுவர்கள் 10 நாள் வேலை முடிக்கிறாங்க. அப்ப இங்க 2 ஆண் மற்றும் 1 சிறு எத்தனை வேலை முடிப்பேன்னு கேட்கிறாங்க. அப்ப இங்க எனக்கு என்ன வரும், 2 ஆனா, அப்ப 2×14/4 அடிச்ச அவ்வளவு வரும், 7. ஓகே, அப்ப 2 ஆண் அப்படின்னா 7 சிறுவர்கள் சமம். அப்ப இங்க 7 இங்க எவ்வளவு, 1. அப்ப எவ்வளவு வரும், 8 சிறுவர்கள். அப்ப 8 சிறுவர்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க, 10 சிறுவர்கள் 10 நாள் வேலையை முடிச்சாங்கன்னா 8 சிறுவர் எத்தனை வேலையை முடிப்பேன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப எவ்வளவு வரும், அடிங்க, அப்படியே அடிக்கிறது தானே, ஏன்னா ஆட்கள் நாட்கள் வந்தாலே எதிர்மாறலாம், அடிக்க வேண்டியதான். அப்ப 4×2 8, 2×10, அடுத்து 2×4 2×10. ஸோ ரெண்டு வச்சு அடிக்க என்ன பண்ணலாம், மொத்தம் பெருங்க, 25/2 அடிச்சவ்வளோ வரும், 12 நாட்கள். ஆன்சர் எவ்வளோ, 12 நாட்கள், ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சதாகணும், ஒரு ஆண் எத்தனை சிறுவர்களுக்கு நிகராக வேலை பார்க்குறாங்க கண்டுபிடிச்சாதான் அந்த ஆண்கள் பதில் என்ன பண்ணுவோம், சிறுவர்ல வேலைக்கு வைக்க முடியும். அப்ப அனைத்துமே சிறுவர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி கடைசி நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஆண்கள் மட்டும் சிறுவர் சொன்னாங்களா, அப்ப என்ன பண்ண, திரும்பி அங்கேயும் ஆண்கள் பேர சிறுவரை வேலைக்கு வைக்கணும். அப்ப அங்கேயும் சிறுவர் மட்டும் நமக்கு வந்துருவாங்க. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றோம், சிறுவர்ல வேலைக்கு வைக்கிறோம். அப்ப லாஸ்ட் இது என்ன பண்ணுவோம், சிறுவர்ல வேலைக்கு வைக்கிறோம். அப்பதான் எவ்வளவு நாள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்ப கம்பேரிசன் பண்ணி தான் ஆகணும், வேலையே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர், 9 மீட்டர், 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 8 ரூபாய் வீதம் ஆகும், மொத்த செலவை காண்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி 3 மதிப்பு கண்டினியூஸா கொடுத்துருந்தாங்கன்னா இது என்ன வடிவம்பா, என்ன வடிவம் அப்படின்னா கனசெவ்வகம். என்ன வடிவம், கனசெவ்வகம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, சுவர் மற்றும் மேற்கூரை. ஓகேவா, அப்ப சுவருக்கு வெள்ளையடிக்க போறாங்க மற்றும் என்ன பண்ண போறாங்க, மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க போறாங்க. ஓகேவா, அப்ப சுவர் அப்படின்னா கனசவத்துல சுவர் என்னப்பா, சுத்தி உள்ள 4 பக்கம் மட்டும் தானே வரும், ஏன்னா கனசவனும் மொத்தம் 6 பக்கம் இருக்கும் அப்படித்தானே, ஏன்னா சைடு ஃபுல்லா 4, மேற்கரை 1, அடித்தளம் எனக்கு 1. ஓகேவா, அப்ப சுவர் எனக்கு எத்தனை பக்கம் இருக்கு, 4 பக்கம் இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். சுவர் அப்படின்னு எனக்கு என்னது, பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். பக்க பரப்பு ஃபார்முலா 2
எல் பிளஸ் பி இன்ட்டு ஹச். அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா தெரியுமா, டூ எல் பிளஸ் பி ஆர், அதோட உயரத்தை பெருக்கினாலே போதுங்கன்னா கிடைக்கும் பக்க பரப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, பிளஸ் மேற்கூரைன்னு சொல்றாங்க. அப்ப மேற்கூரை மட்டும் சொன்னாங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், செவ்வகத்தின் பரப்பு. ஏன்னா மேற்கூரை அப்படின்னா மேல் தளத்தை மட்டும் பாருங்க, அது எனக்கு எப்ப இருக்கும், செவ்வக மாதிரி மட்டும்தான் இருக்கும். அப்ப செவ்வகத்தின் பரப்பு, அப்ப செவ்வகத்தின் பரப்பு என்னது, எல் இன்டு பி. ஓகேவா, இப்ப இங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த மூணு மதிப்பு எது சார், நீளம் அகலம் உயரம். ஓகே, ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் உள்ளது நீளம், அடுத்துள்ளது அகலம், அடுத்துள்ளது உயரம், அவ்வளவுதான். ஓகே, அப்ளை பண்ணுவோம். அப்ப ரெண்டு எல் பிளஸ் பியா கூட்டி போடுவோம், நீளத்தை அகலத்தை கூட்டினா பத்து, ஒன்பதை கூட்டினா பத்தொன்பது, இன்ட்டு உயர மதிப்பு எவ்வளோ எட்டு, பிளஸ் நீளம் எனக்கு எவ்வளோ பத்து, உயரம் அகலம் எவ்வளோ ஒன்பது. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், மொத்தமா பெருக்கு, ரெண்டு இன்ட்டு பத்தொன்பது எவ்வளோ வரும், முப்பத்தி எட்டு. இப்போ முப்பத்தி எட்டு இன்ட்டு எட்டு எனக்கு எவ்வளோ வரும், முந்நூற்றி நாலு, ப்ளஸ் பத்து இன்ட்டு எனக்கு ஒன்பது எவ்வளோ, தொண்ணூறு. அப்போ ரெண்டே கூட எவ்வளோ வரும், முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு சதுர மீட்டர். ஓகேவா, எனக்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது, எட்டாயிரரூபா செலவாகுது. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ, எட்டாயிரரூபா. அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு சதுர மீட்டருக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும், அப்போ எனக்கு மொத்தத்தில் எனக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு, அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இன்ட்டு எட்டாயிரரூபா எவ்வளவு வரும். ஓகேவா, இப்போ பெருக்கலாம், முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எண்பத்தஞ்சு வச்சு பெருக்கும். ஓகே, அப்போ எனக்கு என்னாகும், இருபது ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழுக்கு நாலு, பதினஞ்சு பத்தொம்பது, அடுத்த எட்டை வச்சு பாருங்களா, முப்பத்தி ரெண்டுக்கு மூணு, எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்து மீதி ஏழு, அடுத்து இங்கே இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று. ஸோ அப்போ ஜீரோ ஒன்பது பதினாலு இங்கே ஒன்று மூணு மூணு. ஓகேவா, ஓகே. அப்போ நான் 850 லட்சம் பெருக்கணும், ஏன்னா 8.50 இல்லை, அப்போ நான் 850 லட்சம் பெருக்கணும்னா ஜீரோ ஆயிரும். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் வைக்கணுமா, பச்சனைக்கு எவ்வளோ வரும், 3343, 3343 ரூபா. ஆன்சர் எவ்வளோ, 3349 ரூபா, அவ்வளோதான் முடிஞ்சோம். ஓகே, புரியுதா. அப்போ சுவர்ன்னு சொன்னாங்கன்னா பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும், பக்க பரப்புக்கு ஃபார்முலா டூ எல் பிளஸ் பி இன்ட்டு ஹெச். ஓகேவா, இதே மேற்கூரைன்னு சொன்னாங்க என்ன கண்டுபிடிக்கணும், செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். மேற்கூரை சொன்னாலும் செவ்வகத்தின் பரப்பு தான், அடித்தளம் அப்படி சொன்னாலும் செவ்வகத்தின் பரப்பு தான், இதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா மேற்கூரை அப்படின்னு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க யோசிப்பாங்க, மேற்கூரை ஒன்று, மேற்கூரை எனக்கு எந்த வடிவில் இருக்கு, செவ்வக வடிவில் இருக்கும், அப்போ செவ்வகத்தின் பரப்பு தான் நீ கண்டுபிடிக்கணும். இதே அடித்தளம் சொன்னாலும் செவ்வகத்தின் பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு காண்க. ஓகே, கன அளவு ஃபார்முலாக்கு என்னது, ஏ கியூப். அப்போ ஏவோட மதிப்பு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், கன அளவு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ ஏ மதிப்பு கண்டுபிடிக்கலாமா, ஓகே. மொத்த பரப்பு, மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலாக்கு என்ன வரும், கனசதுரத்தில் மொத்த பரப்பு ஃபார்முலாது 6a² அப்போ 6a² மதிப்பு எனக்கு எவ்வளோ, 726. அப்போ ஒரு ஏ ஸ்கொயர் எவ்வளோ வரும் பாருங்க, ஓரார் ஆறு, ஓரார் ஆறு மீதி ஒன்று, பன்னெண்டுல ரெண்டு ஓரார் ஆறு. அப்போ ஏ ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ, 121. அப்போ ஏ ஸ்கொயர் 121, ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 11. ஓகேவா, அப்போ ஏ மதிப்பு எனக்கு கிடைச்சிச்சா, அப்போ ஏ மதிப்பு எங்கே பண்ணலாம், இங்கே கனவுல அப்ளை பண்ணிடலாம். அப்போ இங்கே என்னது, ஏ கியூபா, அப்போ 11 கியூப். அப்போ 11 கியூப் எனக்கு எவ்வளோ வரும், 1331 சென்டிமீட்டர் கியூப், அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ ஒன்றுமே இல்லை, மொத்த பரப்பு ஃபார்முலா எழுதணும், மொத்த ஃபார்முலாது 6a². அப்போ 6a² எவ்வளோ, 726. அப்போ 6a² 726னா 1a² எவ்வளோ வரும், 121. அப்போ a² 121, ஏ மதிப்பு எவ்வளோ, 11. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க, கனல் கனல் என்னது, ஏ கியூப். அப்போ ஏ என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். அப்போ 11 கியூப் பண்ணணும், 11 கியூப்னா 1331, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 3000க்கு 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எனக்கு எவ்வளோ வரும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்க, கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், எப்பயும் போலதான் ஆன்சர் பண்ண போகிறோம். எவ்வளோ அசல், 3000 ரூபா, வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ, 10%மா, அப்போ 3000ல் 10% வரும், 300 ரூபா. அப்போ கூட்டினா 3300. ஓகேவா, அப்போ முதல் ஆண்டு முடிவில் எத்தனை ஆண்டு கண்டுபிடிக்கணும், 3 ஆண்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து திரும்ப முடியும், 10% எவ்வளோ வரும், 330. அப்போ கூட்டினா 0363. இது இரண்டாம் ஆண்டு முடிவில்,
அடுத்து மூன்றாம் ஆண்டு முடிவு வரணும்ல, அப்ப 3600 ரூபாய் 10% எவ்வளோ, 363. அப்ப 3993 இது மூன்றாம் ஆண்டு முடிவுல. அப்ப 3000 எனக்கு எவ்வளவு மாறுது, 3993 மாறுது. அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ, அப்ப 3993 மொத்த தொகை. அப்ப மொத்த தொகையிலிருந்து அசல கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்கும். அப்ப வட்டி மதிப்பு எனக்கு எவ்வளோ, 993. ஆப்ஷன் இது லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அப்ப கஷ்டமே பட தேவையில்லை. ஸோ 10% கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஒரு நம்முடைய பாயிண்ட் வச்சா 10%, அப்ப இங்க 300, இங்க வச்சோம்னா 330, இங்க வச்சோம்னா 363. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், 10% கேட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1200 ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம், ஓர் ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. இங்க என்ன பண்ண சொல்றாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்றாங்க. அப்ப 10% என்ன வச்சுக்கணும், 5% வச்சுக்குவேன். ஓகேங்களா, அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடணும். இங்க என்ன சொல்றாங்க, ஆண்டு ஒன்றுக்கு, அதாவது ஓர் ஆண்டுக்கு தான் வித்தியாசம் கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், இரண்டு முறை நான் வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்ப 10% ஒரு வருஷத்துக்கு 10%னா நான் அரையாண்டுக்கு கால்குலேட் பண்ண போறேன், 5%. அப்ப ஒரு ஆண்டுக்கு அப்ப என்ன பண்ணும், இரண்டு அரையாண்டு கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு ஆண்டு கிடைக்கும். அப்ப இரண்டு முறை கண்டுபிடிப்பேன். அப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன வரும், PR² / 100². ஓகேவா, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1200 இன்ட்டு வட்டி எனக்கு எவ்வளோ, அரையாண்டுனால 5 மாறிடுச்சு, 5 × 5 / 100 × 100. ஓகேவா, ஸோ 2 0 2 0. அடுத்து ஓரஞ்சு 5 25 100, ஓரஞ்சு 5 4 5 20, ஓர் நாங்க 3 12. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 3 ரூபாய். அப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் எவ்வளோ, 3 ரூபாய் தான் எனக்கு வரும். ஓகேவா, ஏன் இங்க 2 ஆண்டு இதை யூஸ் பண்ண அப்படின்னா, 2 முறை தான் வட்டி கண்டுபிடிக்கிறோம். அப்ப 2 முறை வட்டி கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். 3 முறை கண்டுபிடிச்சோம்னா PR² 300 + 100³ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்க 2 முறை அப்படின்னா இது, 3 முறை அந்த ஃபார்முலா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பின்வரும் வட்டி விதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓர் ஆண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, எப்பயும் போல ஆன்சர் பண்ணலாம், இன்னும் பார்த்தாலே தெரியும். ஏன்னா 200 எப்பப்போ கிடைக்கும், ஒரு நம்ம பாயிண்ட் வாங்கி எவ்வளோ, 200 ரூபாய். 2000 ரூபாய் இல்லை, 10% எனக்கு எவ்வளோ, 200 ரூபாய் எனக்கு அதிலே தெரிஞ்சிடும். பட் என்ன பண்ணலாம், எப்பயும் போல கண்டுபிடிப்போம் ஃபார்முலா, அது SS = PNR/100. எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ, 200 ரூபாய், அசல் மதிப்பு எவ்வளோ, 2000 ரூபாய். இன்று எத்தனை வருஷம், ஓர் ஆண்டு தான், எனக்கு வட்டி விதம் தெரியாது, வகுத்தல் 100. ஸோ 2 0 2 0. ஓகேவா, இங்கே 1 0 இந்த 1 0, 1 2 5 2 20. அப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும், 10%. ஓகேவா, சரி, 2000 ரூபாயில் 200 ரூபாய்க்கு என்னவெல்லாம் வரும், 10% தான் எனக்கு 200 ரூபாய். ஓகேவா, நான் அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மத்திலையும் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வேகமாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. ஓகே, 3 ஆண்டுல மொத்த தொகை எனக்கு எவ்வளோ, 6800. 2 ஆண்டுல மொத்த தொகை எனக்கு எவ்வளோ, 6200. ஓகேவா, அப்ப 3 ஆண்டுலேருந்து 2 ஆண்டு கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும், 1 ஆண்டு கிடைச்சிருமா. ஓகே, அதே மாதிரி 6800 வந்து 6200 கழிச்சு எவ்வளோ வரும், 600. அப்போ 600 எங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வட்டி. அப்போ 1 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ, 600 ரூபாய். ஏன்னா 2 ஆண்டுக்கு 6200 இருக்கு, 3 வருஷமா அப்போ எவ்வளோ இருக்கு, 6800 இருக்கு. அப்போ எவ்வளோ கூடுது, 600 தானே கூடுது. எனக்கு தனி வட்டியை பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரி வட்டி கூடும். அப்போ 1 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ, 600 ரூபாய். அப்போ 2 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ வரும், 1200. ஓகேவா, அப்போ 2 ஆண்டுக்கான மொத்த தொகை 6200, 2 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ, 1200. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும், அசல் கிடைச்சிருமா. அப்போ 6200 1200 எவ்வளோ வரும், 5000. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 5000. 5000 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன பண்ணலாம், நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிப்போம். இப்போ வட்டி வீதம் கொண்டு ஃபார்முலா, SS = PNR/100 தான். அப்போ எனக்கு வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ, 2 ஆண்டுகளுக்கு 1200, அசல் மதிப்பு எவ்வளோ, 5000 இன்ட்டு எத்தனை வருஷம், 2 வருஷம், 6 மதிப்பு தெரியாது, வகுத்தல் 100. ஸோ 2 0 2 0, இங்கே 1 0 1 0. அடுத்து 1 2 இங்கே 62 120, அடுத்து 1 5 இங்கே 12 5 60.
அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 12%. சோ வட்டி விகிதம் எவ்வளவு, 12. அப்ப அசல் மதிப்பு 5000, வட்டி விகிதம் எவ்வளவு, 12%. ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் பா. 9:121 தலைகீழியின் விகிதம் கேட்கணும். 9:121 எப்படி எழுதலாம், 9/121 எழுதலாம். ஏன்னா ஈஸ்ட்னா வகுத்தல் எழுதணும், ஒரு ஈஸ்ட்னா வகுத்தல், ஒரு ஈஸ்ட் என்ன பண்ணலாம், வகுத்தல் எழுதணும். 2 ஈஸ்ட் கொடுத்தாங்கன்னா சமம்னு சொல்லலாம். ஓகேவா, அப்ப ஒரு ஈஸ்ட் என்ன பண்ணுவோம், வகுத்தல் எழுதுவோம். அப்போ 9/21, அப்ப இத தலைகீழ எனக்கு என்ன போறோம், 121/9. அப்ப 121/9 எப்படி என்ன எழுதலாம், 121:9. ஆன்சர் இங்க தான் வரும், லாஸ்ட் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேவா, இதே இது 3 விகிதங்கள் கொடுத்துருந்தாங்க, அதை 3 நம்பர் கன்வியூஸா கொடுத்தா என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க 2 நம்பர் தானே கொடுக்குறாங்க, அப்ப என்ன பண்ணலாம், இது அப்படியே திருப்பி நல்லா பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், தலைகீழ் விகிதம் கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ 9:121, 121:9 முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாது. நீங்க என்ன கொடுத்துறாங்க, விட்டம் மற்றும் உயரம், விட்டம் மற்றும் உயரம் ஒரே மாதிரி. ஓகேவா, அதாவது விட்டமும் உயரமும் எனக்கு சமம், ஒரே மாதிரி சமம் தானே அர்த்தம், விட்டமும் உயரமும் சமம்னு சொன்னாங்கன்னா விகிதங்கள் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, கூம்பு வந்து பாத்தீங்கன்னா 1, கூம்பு வந்து என்னது 1. அடுத்து கோலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. அடுத்து உருளை வந்து பாத்தீங்கன்னா 3. அரை கோலம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 1. ஓகேங்களா, நல்லா யோசிச்சுங்க. கூம்புனா 1, கோலம்னா 2, உருளைனா 3, அரை கோலம்னா 1. ஓகே, கோலம் அரை கோலம் ஒரே தொடர்பு தான், ஏன்னா கோலம் 2னா அரை கோலம் எவ்வளவு தான் வரும், 1 தான் வரும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூம்பு 1னா உருளை எனக்கு எவ்வளவு வரும், 3 தான் வரும். ஓகே, ஏன்னா உருளையோட கனாலும் 3 வகுத்தாத என்ன கிடைக்கும், கூம்பு கிடைக்கும். அப்ப உருளையோட கனாலும் 3 வகுத்து எவ்வளவு வரும், 1 தான் வரும். அப்ப கூம்பு 1னா உருளை எவ்வளவு வரும், 3. கோலம் 2னா அரை கோலம் எவ்வளவு வரும், 1. அப்ப இங்க எந்த ஆர்டர் கேட்கலாம் அதை பத்தி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இங்க என்ன ஆர்டர் கேட்கறாங்க, உருளை கூம்பு கோலம். அப்ப உருளைனுக்கு எவ்வளவு வரும், 3, கூம்புனா 1, கோலம்னா 2. அப்ப ஆன்சர் அது 3:1:2. ஓகேங்களா, முடிஞ்சு, இது நல்லா யாவ வச்சுக்கோங்க. சதவீதம் இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா ஆரமும் உயரமும் சமம்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, இப்ப நம்ம பார்த்தது விட்டமும் உயரமும் சமம்னு சொன்னா இந்த கான்செப்ட், இதே ஆரமும் உயரமும் ஒண்ணுன்னு சொன்னாங்கன்னா இங்கே அதே தான் வரப்போகுது. கூம்பு வந்து எவ்வளோ, 1. அப்போ கூம்பு 1னா இப்போ எனக்கு உயரம் எவ்வளோ போகும், சாரி உருளை எனக்கு எவ்வளோ வரும், கூம்பு 1 உருளை எவ்வளோ, 3. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரை கோலம் 2, கோலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா, அப்போ கூம்பு உருளையும் பார்த்தீங்கன்னா எனக்கு மாறவே மாறாது. கூம்பு வந்து விட்டம் உயர்னாலும் 1 தான், ஆரம் உயர்னாலும் கூம்பு என்னது 1 தான். ஓகேவா, அப்போ கூம்பு உருளை எனக்கு என்ன, அது மாறவே மாறாது, என்ன சொல்லணும் அதே மாதிரி தான், கூம்பு 1 உருளை 3. இதே விட்டமும் உயரமும் சமமும் சொன்னாங்கன்னா கோலம் 2 அரை கோலம் 1. இதே ஆரமும் உயரமும் சமமும் சொன்னாங்கன்னா கோலம் 4 அரை கோலம் எவ்வளோ, 2. அப்ப இதை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்ப 2 இருக்கு, இந்த 2 நம்பரை இதை வச்சுதான் கேட்பாங்க, 1 விட்டம் உயரம் சமம், இன்னொன்னு ஆரம் உயரம் சமம். இதை வச்சு கேட்டா என்ன பண்ணலாம், இது நல்லா யாவச்சுங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க. இன்னொன்று என்ன முக்கியம் அப்படின்னா கூம்பு உருளை மாற போறதே கிடையாது, கூம்பு வந்து 1 உருளை வந்து எவ்வளோ, 3. இது தெரிஞ்சா கூட போது என்ன பண்ணுவீங்க, இந்த ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணீங்க, ஆன்சர் பண்ணி முடிச்சிருவீங்க. கூம்புனா 1 உருளைனா 3. அடுத்து இரு எண்களின் பெருக்கல் பலன் 432 மற்றும் அவைகள் மீச்சிமா மற்றும் மீ போவா முறையே 72 மற்றும் 6 ஆகும், அவைகளின் ஒரு எண் எவ்வளோ, 24 எண்ணி மற்றொரு எண் என்ன. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2 முறையில் ஆன்சர் கொடுக்கல, என்ன பார்த்தீங்கன்னா 2 எண்கள் பெருக்கல் பலன் எவ்வளோ, 432, ஒரு எண்ணுக்கு எவ்வளோ, 24. அப்போ என்ன பண்ணலாம், 432 24 வகுத்தாலே போதும் எனக்கு 100 நம்பர் கிடைச்சிரும், அப்படி தானே, ஏன்னா 2 நம்பர் பெருக்கிறது 432. அப்போ 1 நம்பர் வகுத்த 100 நம்பர் கிடைச்சிரும்ல. இப்போ அடிங்க, எதில் அடிக்கலாம், 4 அடிப்போம், 6 24 இங்கே 108. அடுத்து 1 6 6 மீதில 48 அப்ப ஆன்சர் வரும், 18. அப்ப 2 எண்களும் பெருக்கப்படந்து ஒரு எண்ணை வகுத்தப்ப என்ன கிடைக்கும், 100 நம்பர் கிடைச்சிருச்சு, ஆன்சர் வரும், 18. ஓகே, இன்னொரு மெத்தட் பாருங்க, இது வரைக்கும் ஒண்ணு முடிஞ்சு, இப்ப என்ன பண்ண போறோம், மீச்சிமா மீ பேவா கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்,
மீச்சி அமைப்பை பெருக்குவோமா, அப்ப 72 × 6 வகுத்தல் அந்த ஒரு நம்பரை வகுப்போம். ஓகேவா? அப்ப 1 × 6 = 4 × 24 ஒரு நாங்கு 32 × 8 ஆன்சர் வரும் 18. அப்ப இரண்டு வழியில இந்த கொஸ்டின் பண்ண முடியும், நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? 432 × 24 வகுத்தா எனக்கு 100 நம்பர் கிடைக்க போகுது. ஒன்னு, இன்னொன்னு மீச்சியமா மீப்பம் பெருக்கணும், இன்னொரு நம்பரை வகுத்தாப்னால இன்னொரு நம்பர் கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பார்த்த ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? மீ போமா ஆனது எப்படி இருக்குமா, அந்த இரண்டு எண்களின் மீ போவாவின் 6 மடங்கு. ஓகேவா? மீ போவா எனக்கு எவ்வளோ? 12. ஓகேவா? அப்ப மீ போவா எனக்கு எவ்வளோ? 12. அப்ப மீ போமா எனக்கு எவ்வளோ வரும்? ஏன்னா மீ போவோட 6 மடங்கு இல்ல, அப்ப 12 × 6 எவ்வளோ வரும்? 72. ஓகேங்களா? அப்ப மீ போவா 12, மீ போமா எனக்கு என்னது? மீ போவாவின் 6 மடங்கு. அப்ப 6 பெருக்கணும், 12 × 6 எவ்வளோ? 72. ஒரு எண் எனக்கு என்னது? 36. அப்ப மற்றொரு எனக்கு என்ன வரும்? என்ன பண்ணுவோம், மீச்சம் இப்ப பெருக்குவோமா? இப்போ 12 × 72 / 36. இங்கே 1 36 2 36 72 12 = 24. அப்ப மற்றொரு எண் எனக்கு என்னது? 24. ஓகேவா? சோ மீ போவா 12. இப்ப மீ போவோட 6 மடங்கு தான் இருக்கு, மீ போமா. அப்ப இது என்ன பண்ணும், 6 பெருக்கணும், அப்ப மீ போமா கிடைச்சிடும். 12 × 6 = 72. அப்ப மீ போவா மீ போமா கிடைச்சிச்சு, ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்ப மற்ற என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே பெருக்கணும், இது 36 வகுக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. போனதுல பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 62, 78, 109 வகுத்து முறையை 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெறும் பொது காரணி காண்க. சென்னாக்கரணி சொல்றாங்க, மீ பெறும் பொது காரணி. ஓகேவா? அப்ப 62, 78, 109 ஓகேவா? இந்த நம்பருக்கு நம்ம டேரக்டா நீ வாட்டுக்கு மீ போவா கண்டுபிடிச்சிடக்கூடாது. மீதி கொடுத்துருக்காங்களே, மீதி என்ன, 2, 3, 4. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், மீதி எல்லாம் கழிச்சிடணும். ஓகேவா? மீ போவா கண்டுபிடிக்க சொன்னால் மட்டும் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, மீதியை கழிச்சிடணும். ஓகே? மீ போவா கண்டுபிடிக்கிறது மட்டும் என்ன பண்ணும், மீதியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கழிச்சிடணும். 62 போச்சுன்னா 60, 72 போச்சுன்னா 75, 109 போச்சுன்னா 105. இப்ப இந்த நம்பர் தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், மீ போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அடிக்கலாம் 5. இப்போ 12, 15, 21 அடுத்து என்ன பண்ணலாம், 3 என்ன வரும், 4, 5, 7 அடுத்து அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப 5 × 3 பிரச்சனை எவ்வளவு வரும், 15. ஓகேவா? அப்ப மீ போவா கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மீதியில கழிச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணும், மீ போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப மீதியில கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்டே கழிச்சிருங்க, அடுத்த பேர் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, போதும், ஆன்சர் ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 18 மற்றும் 30 ஆகியக்களின் மீ பே கா மற்றும் மீ சீமாவின் விகிதம் காண்க. 18, 30 எதால் அடிக்கலாம், 3 அடிச்சா 6, 10 திரும்ப என்ன பண்ண, 2 அடிக்கலாம், அடிச்சா 3, 5 அடுத்து அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப இது ரெண்டே மட்டும் பேருக்கு என்ன கிடைக்கும், மீ பே கா கிடைச்சிடும். அப்ப எவ்வளோ வரும், 3 × 2 பேருக்குன்னா 6. அப்ப மீ சீமா எனக்கு எவ்வளோ வரும், மீச்சி பண்ணது மொத்தம் பேருக்குதான் மீச்சியமா. அப்ப 2, 6, 6, 3, 18, 18, 5, 90 நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, மீ பேக்கா மீச்சியமோட விகிதம். அப்ப 6:90 மீ பேக்கா இஸ்ட் மீச்சியமா. அப்ப மீ பேக்கா 6, மீச்சி மேக்க எவ்வளோ, 90. அப்ப 1 × 6 = 5 = 90. அப்ப ஆன்சர் எவ்வளோ, 1:15. ஓகேங்களா? சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ அந்த நம்பருக்கு மீப்பேவா மீச்சியமா கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறோம், விகிதம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவங்க எந்த ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர் தான் நம்மளும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 850 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஓகேவா? 850 மீட்டரில் 225 என்பது எத்தனை சதவீதம்? ஓகே, சதவீதம் 100 பெருக்கணும். இங்கே 850 மீட்டர் தானே சொல்கிறாங்க, அப்போ 850 வந்து முழு நம்பர், அதாவது மொத்த மதிப்பு. அதில் என்ன பண்ணோம், 225 எத்தனை சதவீதம் பார்க்கணும். இப்போ பார்க்கலாம், 1 0 க்கு 1 0, 2 × 10 இங்கே 15 × 85 அப்போ 17 இங்கே அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், மொத்தம் பெருங்க, 225 × 2 எவ்வளோ வரும்,
450/17. அப்ப என்ன பண்ணணும், 17 நீங்க டேரக்ட் அடிச்சு தரணும். ஓகே, ஒவ்வொரு 17 45 எத்தனை வரும், 2 17 34, மீதி எவ்வளவு 11, பின்னாடி ஒரு 0 இருக்கு. அப்ப 110 எத்தனை 17 வரும் பாத்தீங்கன்னா, 6 17 102 வரும். அப்ப மீதி எனக்கு எவ்வளவு 8, அப்ப 0 சேர்ப்பீங்க, அப்ப பாயிண்ட். அப்ப 80 எத்தனை 17 இருக்கும், 4 17 68. அப்ப 26.4 பார்த்தோம்னா நிறைய நம்பர் இருக்கு, அப்ப அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சு தரணும். ஓகேவா, அப்ப 80 எத்தனை 17 இருக்கும், 4 17 68, மீதி எவ்வளவு வரும், 12, அப்ப 0, அப்ப 120. அப்ப 120 எத்தனை 17 இருக்கும் பாத்தீங்கன்னா, 7 இருக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 26.47%. ஓகேவா, அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சு தரேன். ஏன்னா 26.4 வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அனைத்துமே அப்படித்தான் இருக்கு. ஓகேவா, அப்ப அடுத்த வரைக்கும் நம்பர் என்ன பண்ணும், கண்டுபிடிச்சு தாரமா இருக்கு. அப்ப 26.47%. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். ஸோ அடிக்கிறது மட்டும் என்ன பண்ணும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்டின் அண்ட் லாஸ்ட் க்வெஸ்டின். ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% பேர் தமிழும், 52% பேர் ஹிந்தியும், 40% பேர் மலையாளமும் பேசுகிறார்கள். 32% பேர் தமிழும் ஹிந்தியும், 30% பேர் தமிழும் மலையாளமும், 25% பேர் இந்தியும் மலையாளமும், 10% பேர் இம்மூன்று மொழிகளை தவிர மற்ற மொழிகளையும் பேசுகிறார்கள். எனில் மூன்று மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை சதவீதம்? ஒண்ணுமே இல்லப்பா, ஃபர்ஸ்ட் பார்த்த எவ்வளோ, 100%. எவ்வளோ, 100% மக்கள் இருக்காங்க. அந்த 100% மக்கள்ல இந்த 10% என்னது, இந்த மூன்று மொழிகளை தவிரதான் மற்ற மொழிகளை பேசுறாங்க. அப்ப இந்த மூன்று மொழி அவங்க பேசுறே இல்ல, க்வெஸ்சன் புரியுதா? மொத்தம் 100% மக்கள்ல இந்த தமிழ் ஹிந்தி மலையாளம் இவங்க பேசுறது இல்லாம மத்த மொழியை பேசுங்க எத்தனை பேரு, 10%, அவங்கள கழிச்சிருக்கு. அப்ப எவ்வளவுதான் வருது, 90%. அப்ப இந்த 90% என்ன பண்றாங்க, தமிழ் மலையாளம் ஹிந்தி இல்லை ரெண்டுமே இல்லைன்னா மூணுமே கூட என்ன பண்ணுறாங்க, பேசுறாங்க. ஓகேவா, அப்போ மொத்தம் 100% இந்த மொழி இல்லாமல் மற்ற மொழி பேசுறாங்கள அவங்களும் கழிச்சாச்சு. அப்போ எவ்வளோ வருது, 90% தான் வருது. அப்போ 90% சீக்கோல்ட்டு. அடுத்து என்ன பண்ணா, ஒரு மொழி பேசுறாங்கன்னா அந்த மதிப்பை ப்ளஸ்ல வச்சுக்கணும், ஒரு மொழி பேசுறாங்கன்னா அந்த மதிப்பை ப்ளஸ்ல வச்சுக்கணும், இரண்டு மொழி பேசுனாங்க அப்படின்னா அந்த மதிப்பை மைனஸ்ல வச்சுக்கணும், மூன்று மொழி பேசுனாங்கன்னா அந்த இதை ப்ளஸ்ல வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ ஒரு மொழி பேசினாலும் ப்ளஸ்ல வச்சுக்கணும், மூன்று மொழி பேசினாலும் ப்ளஸ்ல வச்சுக்கணும், இரண்டு மொழி பேசுனாங்கன்னா மைனஸ்ல வச்சுக்கணும். இதை மட்டும் நல்லா யாவச்சுக்கோங்க, இது அனைத்துக்குமே இது பொருந்தும். ஓகேவா, ஒரு மொழினா ப்ளஸ், மூணு மொழினாலும் ப்ளஸ், இரண்டு மொழி பேசினா மைனஸ்ல வச்சுக்கணும். அப்போ பாருங்க, 65% பேர் தமிழ் ஒரு மொழி தானே, அப்ப ப்ளஸ் 65. அதே மாதிரி 52% பேர் ஹிந்தி, அப்ப ப்ளஸ் 52%. அடுத்து 40% பேர் மலையாளம், இங்க ஒரு மொழி தான், அப்ப ப்ளஸ் 40. அடுத்து 32% பேர் தமிழும் ஹிந்தியும், அப்ப இரண்டு மொழி வருதா, அப்ப இரண்டு மொழி வந்து என்ன போடணும், மைனஸ்ல போடணும், அப்ப மைனஸ் 32. அடுத்து 30% பேர் தமிழும் மலையாளமும், இங்க என்ன வருது, இரண்டு மொழி வருது, அப்ப மைனஸ் 30%. அடுத்து 25% பேர் ஹிந்தியும் மலையாளமும், அப்ப இங்கேயும் என்னாவது, இரண்டு மொழி தான் பேசுறாங்க, அப்ப மைனஸ் 25%. அடுத்து இந்த 10% விடை கழிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லுங்க, மூன்று மொழியும் பேச தேர்ந்து வச்சுன்னு கேக்குறாங்க, அப்ப மூன்று மொழியும் பேசுதுன்னா அது ப்ளஸ் 6%. ஏன்னா மூன்று மொழி தான் வச்சுக்கணும், ப்ளஸ்ல வச்சுக்கணும். அப்ப ஒரு மொழி பேசுற மதிப்பை ப்ளஸ்லயும், இரண்டு மொழி பேசுற மதிப்பை மைனஸ்லயும், மூன்று மொழி பேசுற மதிப்பை ப்ளஸ்லயும் வச்சிருக்கோம். ஓகேவா, இப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, ஒவ்வொன்று கூட தனித்தனியாக போட்டால் கூட நம்ம தெரிஞ்சுவோம், 65, 32, 52, 30, 40, 25. இங்கே எவ்வளோ வரும், இங்கே ஒரு 33, இங்கே எவ்வளோ வரும், ஒரு 22, இங்கே ஒரு 15 ப்ளஸ் 6%. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, 90% இருக்குது. ஓகே, இப்போ 90% சீக்வல்ட்டு, இப்போ இந்த நம்பர் மட்டும் போட்டுங்க, எவ்வளோ வரும், 33, 22, 55, இங்க ஒரு 15, எவ்வளவு வருது, 70% ப்ளஸ் 6%. ஓகேவா, அப்ப 70 போச்சுன்னா மைனஸ் 70,000, அப்ப 90 போச்சுன்னா 20%. அப்ப ஆன்சர் எவ்வளோ, 20% முடிச்சு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன கான்செப்ட், ஒரு மொழி பேசினா அந்த மதிப்பு ப்ளஸ்ல வச்சுக்கணும், இரண்டு மொழி பேசினா அந்த மதிப்பை மைனஸ்ல வச்சுக்கணும், மூணு மொழி பேசினா அந்த மதிப்பை ப்ளஸ்ல வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதன்படி நான் ஆன்சர் பண்ணேன், எனக்கு ஆன்சர் வந்து 20% வந்துச்சு, அப்போ 20% எனக்கு கரெக்ட்.
ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13வது நாள், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி பார்த்தா நிறைய பேர் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ்மே கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.